ஆராதிக்க வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்து அன்போடு எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்களுடைய சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, பெரியவரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எங்கள் தெய்வமே உம்மை போற்றுகிறோம். ஹாலேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களோடு இருக்கிற எங்கள் தேவன் நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், கண்ணன்மணி போல பாதுகாத்தீர், கிருபைகளை தந்தீர், பலனை தந்தீர், தயவை வெளிப்படுத்தினீர். எல்லாவற்றையும் நினைத்து இந்த காலையில உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோமனும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுந்தருளும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் எழுந்தருளும் தேவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளும் தேவா, எங்கள் மத்தியில் அசைவாடும் பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடு. ஹாலேலூயா. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் பிரசன்னத்தை இன்றைக்கு எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. எல்லா தடைகள் நிர்மூலமாகட்டும் ஜோமனும், எல்லா தடைகள் நிர்மூலமாகட்டும், எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜோமனும் ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா சத்துடைய போர் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் கொண்டு வர ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க, எல்லா குடும்பங்களையும் கொண்டு வாங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும், ஜெபம் பண்ணும், புதிய உள்ளங்களை கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இறங்கும்படி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம், ஆராதனையிலே உம்முடைய மகிமை. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆராதனை இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க வேண்டும். இன்றைக்கு ஆராதனை வருகிற, பங்கெடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடணும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் விடுவிப்பீராக. உம்முடைய சந்திப்பு இன்றைக்கு ஒவ்வொருத்தர் மேலும் நிறைவாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே, நிறைவாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துரு விற்கப்பட, அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக, எதிர் வல்லமைகள் செயலட்டு போக, கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. ஹாலேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசும். ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேசும். இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருத்தரோடு பேசும், பேசும், பேசும். மூலியக்காரரை பயன்படுத்தும். ஆராதனை நடத்துகிற, செய்தி கொடுக்கிற, பாடல் பாடுகிற, இசையை வாசிக்கிற ஆளுகள் ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தினாலே நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே.
சொல்லுங்க. உங்களுடைய சபையை சுற்றி நம்முடைய தூதர்கள் அனுப்பும், இடத்தை சுற்றிலும் தூதர்களை அனுப்பும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், சொல்லு. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், தவறுகளை, தப்பிதங்களை, பிழைகளை எல்லாவற்றையும் மன்னியும். ஹாலேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் இந்த காலை வேளையில் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் உண்மையை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க கிருபை செய்யும். ராபாலா சத்தாராம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். இதனால் எங்களை தந்ததற்கு நன்றி. முதல் ஆராதனையை ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றி. இந்த இரண்டாவது ஆராதனையிலையும் கர்த்தர் நீர் இறங்கி உம்முடைய கிரியை வெளிப்படுத்தி ஹாலில் உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். வரவிட அநேகர் உண்டு, எல்லாரையும் கொண்டு வாங்க. எல்லாரோட தடைகளை நீக்கி போடும். வந்திருக்கிற வருகிற ஒவ்வொருத்தரும் தேவ பிரசன்னத்தை இன்றைக்கு அனுபவிக்க, விடுதலைகளை பெற்று செல்ல உதவி செய்யும். கிருபை குழுப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆலயத்திலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு முறை கூட இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஒரு முறை கூட எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை மகிமையோடு இறங்க என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் அன உற்சாகத்தோடு சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். Hallelujah. Deva aashirvaadam perugidude. Thoodigal naduve kattar thanga. Thooda seenai thammagimaiyodu iranga. Deva aashirvaadam perugidude. Thoodigal naduve, thoodigal naduve kattar thanga. Thooda seenai thammagimai தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும் புசியோனே ஒளி வந்ததே. எழும் புசியோனே ஒளி வந்ததே. அவர் தீருவைட நம்மை அவர் தீருவை ஆசீர்வாதம் பெருகிடுதே. தேர்ந்தெடுத்தார்
கிருபையினாலே இதுவரையும் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை நல்ல ஆண்டவர். அல்லேலூயா! தாழ்வில் நம்மை அவர் நினைத்து பார்த்தார். அல்லேலூயா! தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா! நம்மை நினைத்து பார்த்த ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையிலே அவரை பாடுவோம், அவரை உயர்த்துவோம். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்த, நம்மை ஆசீர்வதித்த நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லேலூயா! மரணத்தை ஜெயித்தவர். இன்றைக்கும் உயிரோடு அவர்கள் இருக்கிற ஒரு மீட்பர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அல்லேலூயா! உயிரோடு எழுந்த இயேசு, அல்லேலூயா! அவர் மறுபடி என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வானில் காகுளம் முளைங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம், இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுது என்று சொல்லு. அல்லேலூயா! அவருடைய வரியை குறித்ததான ஒரு பாடல் நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. வானில் காகுளம் முளைங்கிடவே, முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம், வானில் காகுளம் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம், பூமி துன்பங்கள் மறைந்திடுதே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே, பூமி துன்பங்கள் மறைந்திடுதே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. Amen.
வண்ணத்தை ஜெயித்து உயிர் தேடுந்த மகிமன் உரைக்க வாழ்வின்படி மரணத்தை ஜெயித்து உயிர் தேடுந்த மகிமன் உரைக்க வாழ்வின்படி மாசற்று மனவன் சபையதனை மகிமனு சேர்த்தது மனவன் சபையதனை பாரினில் பலியாய் ஜீவன் வைத்தோர் பாடுகள் பாதையில் ஏற்றதினால் பாரினில் பலியாய் ஜீவன் வைத்தோர் பாடுகள் பாதையில் ஏற்றதினால் தியாகத்தின் மேன்மை காத்து கொண்டோர் அவர் போல் மாறியே பறந்திடுவார் தியாகத்தின் மேன்மையை காத்து கொண்டோ அவர் போல் மாறியே பறந்திடுவார் ஆமே அல்லேலூயா ஆமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம் ஆமே அல்லேலூயா ஆமே பாரும் இயேசுவே மகிமையின் நாளும் நெருங்கிடுதே மணவாளன் சத்தம் கேட்டிடுதே மகிமையின் நாளும் நெருங்கிடுதே மணவாளன் சத்தம் கேட்டிடுதே மகிழ்ச்சி நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோ மகிழ்ச்சி நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆலலே, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், ஆலலே கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆயத்தமாகவும் ஆமீன் அவரை சந்திக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தரை தொழுது கொள்ள அவரை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு அவன் நல்லவர். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற கர்த்தர் அவர் மீண்டும் வரப்போகிற தேவன். கரங்களை உயர்த்தி இந்த கால விழல அவரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பலி அவரை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சில நிமிடங்கள் ஆமென் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்துவோமாக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவன் நல்லவர், அவன் நல்லவர், அவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழியிலே கடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார்.
தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை கண்மலையின் மேல கட்டி நிறுத்தினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரை நம்பி இருந்தோம். நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டினார், நம்மை நிரப்பினார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல். ஹல்லேலூயா. நன்மைகளை தந்தார், கிருபைகளை தந்தார். அவர் தம்முடைய தயவை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்மையினால் எங்களை அலங்கரித்தீர், கிருபைகளினால் எங்களை அலங்கரித்தீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குழியிலே கிடந்தோ ஆண்டவரே, எங்களை நீ தூக்கி எடுத்தி ஆண்டவரே. எங்கள் கால்களை கண்மகள் மேல் நிறுத்தினீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை ஹல்லேலூயா ஆண்டவரே, சுவரே நின்ற பாவங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே கழுவி தூய்மையாக்கினி. வெண்பஞ்சை போல நீர் மாற்றின ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றின ஆண்டவர், இன்றைக்கு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்தார், கழுவினார், சுத்திகரித்தார், வெண்பஞ்சை போல மாற்றினார், பரிசுத்தமானவர் இருதயத்தை தந்தார். இந்த காலவழியில கர்த்தரை ஆராதிக்க அவர் நம்மை கொண்டு வந்தாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த காலவழியில நம்மை துதிக்க எங்களை இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹல்லேலூயா. சுகம் தந்தார், பலன் தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கினார். அதை சோர்ந்து போன நம்மை பலப்படுத்தினார். சத்தம் இல்லாமல் இருந்த நம்மை பலப்படுத்தினார். அது ஒடுக்கப்பட்டு கிடந்த நம்மை பலப்படுத்தினார். அதுலயும் சுகப்படுத்தினார். கிருபைகளை தந்து இந்த காலவில உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க அவர் நம்ம நிறுத்தி இருக்கிறாரு. எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா இயேசுவே, உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தார். போன வாரம் பல தேவைகள் நமக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சந்தித்தார். வேலைகள், தொழில்கள், ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்து சொல்லுங்க. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த காலையில நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உம்மை பார்த்து சொல்லுகிறோம், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் தயவு என்றும் உள்ளது. போன வாரம் முழுவதும் தம்முடைய கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் அவன் நமக்கு வெளிப்படுத்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதையெல்லாம் நினைத்து பார்த்து இயேசு நல்லவர் என்று சொல்லி இந்த கால விடல அவரை துதிக்க போகிறோம். அதெல்லாம் நினைத்து பார்த்து இயேசு வல்லவர் என்று சொல்லி அவரை துதிக்க பார்க்கிறோம், ஆளை துதிக்க போகிறோம். ஆனால் இந்த கால விடல ஆமேன். மகத்துவம், ஞானம், ஸ்தோத்திரம், வெகுமானம், பலம் எல்லாம் கர்த்தருக்கே உரியது. அவருக்கே செலுத்தி நல்லாண்டவரை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன். ஏசு நல்லவன், அவன் நல்லவன், அவன் தயையோடு கரங்களை. ஏசு நல்லவன், அவன் நல்லவன், அவன் தயையோடு உள்ளது. வேறு வெள்ளத்தின் இறைச்சல் போல ஸ்தோதி அவன் தேடாமல், வேறு வெள்ளத்தின் Oh,
Come on.
மகிமைகளையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தின் படுகுழியில் கடந்த எங்களை தூக்கி எடுத்தவர் நீங்க ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தவர் நீர். கிருபைகளை தந்தவர் நீர். தயவை வெளிப்படுத்தினவர் நீர். இந்த காலவெளியிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வெகுமானம் சக்தியும் பலமும் அவர் தான் எல்லாவற்றுக்கும் பார்க்கிறார். மகத்துவமும் ஞானமும் எல்லாருக்கும் உயர்த்தி சக்தியும் பலமும் உயர்த்தி ஒருமுறை கூட வெகுமானம் சக்தியும் பலமும் இயேசுவினே. ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். எங்கள் கனத்திற்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆலலு இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே நீர் ஒருவரே. துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் சக்தியும் அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்களை எல்லாம் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். அதனாலதான் அவர் நல்லவர். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரில் நடந்தாலும், ஒருவேளை மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும், ஹல்லேலூயா சோத்திரம், ஹல்லேலூயா, எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அவர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனை வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவரை நோக்கி பார்த்து வந்திருக்கிறீர்கள். உங்க முகங்களை கத்தர் விற்கப்பட்டு போக விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். காரணம், ஆண்டவர் எனக்கு முன்னே நிற்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரே நான் நோக்கி பார்த்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசம் அடைந்த நேரே ஆண்டவரே, உம்மையே என் கண்முன் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. நோக்கி பார்க்கிற ஆண்டவரே,
சிங்கத்தின் கேது ஒன்றும் என்னை தொடுவதில்லை உம்மையே என் முன்னே எப்போதும் நிறைந்து பரம சகல பௌத்திய மகாபரம ஓ யஸ்வர் நிறுத்தி ஒருமுறை கூட உண்மையே அவரை தங்களுக்கு முன்பு நிறுத்தி நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவச்சனமே, நீ அவரையே உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நீ நோக்கி கொண்டிருப்பதனாலே இன்னைக்கு கர்த்தர் இந்த காலவில் ஆரம்பமோடு பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒருவேளை காரில் நடக்கலாம், நீ ஒருவேளை மரண பள்ளத்தாக்கில் நடக்கலாம், ஒருவேளை பள்ளப்பு உன்னை தொடர்ந்து வரலாம், ஆனால் உன் பக்கம் ஆயிரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னுடைய முகத்தில் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் காரிருளா மரண பள்ளத்தாக்காலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. இன்னைக்கு ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். எப்போதும் நிறுத்தி வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள்
ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்மையே எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே வெட்கப்படுத்து விடாதீங்கப்பா, வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. இன்றைக்கு தாரம் இல்லை, வெட்கம் வந்து விடுமோ, தலைக்குறிவு வந்து விடுமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வெட்கம் நிந்தை அவமானம் வந்து விடுமோ என்று யாரெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, இன்னைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளையுடைய கண்களை, உடைய முகங்கள் ஆண்டவரே இன்னைக்கு பிரகாசிக்க செய்வீராக. உம்மை நினைத்து தூதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து தூதிக்கின்றே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் முகங்களை கர்த்த பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை ஊற்றி சொல்லுங்க, சங்கீத காரணங்கள் தாவீது போல சொல்லுங்கள், உம்மையே என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நான் உம்மை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் உம்மையே என் முன்னே நீ எப்பொழுது நிறுத்தி உம்மையே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு இன்றைக்கு இந்த ஆராதனையை நாம் பிரவேசிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்த நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா. இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய முகங்களையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கால வேளையில் நம்முடைய ஆராதனை ஆளுநர் பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் ஆமே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், நம்முடைய ஆராதனை வந்திருக்கிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தால் நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மையே எங்கள் கண்களுக்கு முன்பு நிறுத்தி நோக்கி பார்க்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு முகங்களை பிரகாசிக்க பண்ணும். வந்திருக்கிற ஒவ்வொரு முகங்களையும், குடும்பங்களையும், உள்ளங்களையும் ஆசீர்வாதத்தோடு நிரப்பும். தொடர்ந்து ஆராதனை முடிகிற வரை இப்படி பிரசன்னம் எங்கள் மத்திய வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்காருவோமா? நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போன நாளிலே, போன வெள்ளிக்கிழமை நம்முடைய தேசத்தில் எலெக்ஷன் நடந்தது. அமைதியாக எல்லா இடத்துலையும் அமைதியாக ஆளுநர் எந்த அசம்பாவிதம் இல்லாதபடி எலெக்ஷன் நல்ல முறையில் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே, பல மாவட்டங்களில் இன்னும் எலெக்ஷன் நடைபெற வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் அமைதியாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் ஆண்டவர் இன்னும் எங்கள் தேசத்தின் எல்லா மாநிலங்களும், எல்லா மாவட்டங்களிலையும் தொடர்ந்து அமைதியாக நடக்கணும். வன்முறைகள், குழப்பங்கள், அசம்பாவிதங்கள் வரக்கூடாது ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு ஆட்சியை, ஒரு நிலையான ஆட்சியை, ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டரை தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தில் தரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து எங்கள் தேசத்தை நினைத்தருளி எங்கள் தேசத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதியும்
ஆள் நல்ல ஒரு ஆட்சியை தார், நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரை தார், தொடர்ந்து தேசம் வளர்ச்சியின் பாதையில் செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் சபையாய் தேவ ஜனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உமக்கு சித்தமான ஆட்சியை, உமக்கு சித்தமான தலைவரை தந்து எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா! இன்னும் ஆண்டவர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க, இன்னும் ஆண்டவர் நம்முடைய சபையில் இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை தந்து சபையை கர்த்தர் ஆமென் பெருக பண்ண எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து எங்கள் சபையை ஆசீர்வதி, இன்னும் ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவர், இன்னும் குடும்பங்களை தாரும், இன்னும் பெருக்கத்தை தாரும். அல்லேலூயா! சபை வளர்ச்சியை தடை பண்ணுகிற, வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துடைய வல்லமைகளையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! இதுக்கு ஆராதனையில் வந்திருக்கிற வரப்போகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற, ஆலயத்துக்குள் ஆன்லைன் வழியாக எங்கிருந்தாலும் யாரெல்லாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார்களோ சொல்லுங்க, எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எல்லாரும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், எல்லாரும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உதவிச்சிங்க பரிசு தாவியானவர் இன்றைக்கு ஆலையில் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களையும் ஆன்லைன் வழியாக ஆறால பங்கெடுத்திருக்கிறவர்களையும் கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அவர்களை சந்திப்பதாக. வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இந்த ஆறால பங்கெடுத்திருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு சமாதானத்தை இழந்தவர்களாய் நிம்மதியை இழந்தவர்களாய் பங்கெடுத்திருக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தொடுவீராக. ராகா தூரபா சந்தல கரியந்துரி ஆக்காரபா கர்த்தருடைய வல்லமைகள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவன் நம்மோடு பேசணும், ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு பேசும் சொல்லுங்க, என்னோடு பேசும், ஒவ்வொருத்தரோடு பேசும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடு பேசும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கணும் சொல்லுங்க. ஊழியக்காரரை பயன்படுத்தும் ஆண்டவரே, ஊழியக்காரரை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்முடைய கரத்துக்குள்ளங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரை மட்டும். இப்படி ஆலயத்தில் ஆராதனையிலே அவர் ஆளுகை செய்தார், அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா! இன்னைக்கு இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் மறுபடியும் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆன்லைன் வழியாக பங்கெடுத்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அல்லேலூயா நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எலெக்ஷன் இன்னும் முடிவடையவில்லை. நம்முடைய தேசத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா! இந்த சபையை நினைத்தருளுங்கள், ஊழியக்கார குடும்பத்தை நினைவு கூறுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆள் நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை, பதில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர், ஆமேன். பக்கத்து இருக்கவங்களை பார்த்து அலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அலையில் வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். ஸ்தோத்திரம், ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலே கூட எதிர்பார்ப்போடும் வாஞ்சையோடும் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தேவன் நம்மோடு பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஸ்தோத்திரம். வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 68வது சங்கீதம் 28வது வசனம். சாம்ஸ் சாப்டர் 68 வெர்ஸ் 28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ராமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா!
உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. பலத்தை கட்டளையிடுகிறதான தேவன். உரலை சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பலன் இழந்து, சத்துவம் இழந்து, அல்லேலூயா, சோர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு பலப்படுத்தி கர்த்தர் அனுப்புவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் இருந்து போன முதல் ஞாயிற்றுக்கிழமை சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் பலத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். அவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டது என்று தியானித்து, எப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல் வாரத்தில் தியானித்தோம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். யாருக்கு ஆண்டவர் இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார்? தியானித்தோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் சோர்ந்து போகிறவர்களுக்கு இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்று, பலவீனமானவர்களுக்கு இந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் யாருக்கு இந்த பலன் குறைந்து போகிறது என்று சொல்லியும் சில காரியங்களை தியானித்தோம். இல்ல, யாருக்கு இந்த பலன் குறைந்து போகிறது? யாருடைய பலன் எல்லாம் குறைந்து போகும் சொல்லுங்க பாப்போம். அக்கிரம செய்கிறவர்களுடைய பலன் குறைந்து போகும். அப்புறம் ஆண்டவர் பலமுறை பேசியும் மனம் திரும்பாமல் செவி கொடுக்காமல் இருந்தால் பலன் குறைந்து போகும். அப்புறம் மூன்று, அசுத்தாவி பிசாசு யாருக்குள் புகுந்திருக்கிறானோ அவர்களுக்கு பலன் குறையும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் பலன் குறைந்து வந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் பலத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆனால் இந்த பலனை திரும்பவும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஒரு ஐந்து காரியங்களை தியானித்து, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒன்று, செவ்வையான வழிகளை கொண்டிருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இரண்டாவது, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை வேண்டும் என்று தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். நான்கு, பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்று தியானித்தோம். ஐந்து, சிலுவையை பற்றி உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். ஒரு ஆமீன். இந்த காரியங்கள் எல்லாம் முதல் வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 29வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, Psalms 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அவர் பலன் கொடுப்பார். பலனே மட்டுமல்ல, அந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலனை மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த பலனோடு கூட சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு ஆண்டவர் அருளுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு காலையிலே கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய பலத்தையும் கொடுப்பார், அதோடு கூட நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தையும் தருவார், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களாலையும் அவர் நம்மை அலங்கரிப்பார். எதிர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால், அல்லேலூயா, பலனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அவர் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களாலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பலத்தை கட்டளையிடுகிறார். எதற்காக அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எதற்காக பலத்தை கொடுக்கிறார்?
எதற்காக ஆண்டவர் நமக்கு பலத்தை கட்டளை இட்டார் இல்லை என்று சொல்லி, எதற்காக ஆண்டவர் பலத்தை நமக்கு கட்டளை இடுகிறார் என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை தியானிக்க போகிறோம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நோக்கம், ஆண்டவர் ஆண்டவருடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன? வாசிக்கலாமா? நம்பர் ஒன், ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 7-8 வசனங்கள். ஒன்று ராஜாக்கள் 19:7-8 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நல்ல கவனிங்கள், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் 40 இரவு பகல் ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்ல, இங்கு ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பலத்தை கொடுப்பதனுடைய ஒரு நோக்கத்தை இங்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. எதற்கு கர்த்தர் நோக்கத்தை கொடுக்கிற? தி பர்பஸ். அல்ல, ஆண்டவர் பலனை கொடுப்ப நோக்கம் என்ன? அல்ல, நடக்க பிரயாணம் பண்ண. ஒரு அல்ல சொல்லுவோமா? எதற்கு கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் எதற்காக ஆண்டவர் பலனை கொடுக்கிற சொல்லுங்க? நடக்கவும் பிரயாணம் பண்ணவும். நாம் இன்னும் அதிகமாய் நடப்பதற்காகவும், இன்னும் அதிகமாய் பிரயாணம் பண்ணுவதற்காகவும், இன்னும் அதிகமாய் தேவனுக்காக சிலதை சாதிப்பதற்காகவும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எதை கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். ஒரு அல்லவே சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த கால வேளையில அன்னுடைய சமூகத்தில் தாராதனில் பங்கெடுத்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னும் எனக்கு ஹல்லேலூயா என்னால் வேலை செய்ய முடியவில்லையே, இன்னும் என்னால் எழும்ப முடியவில்லையே, இன்னும் என்னால் நடக்க முடியவில்லையே, இன்னும் என்னால் பிரயாணம் பண்ண முடியவில்லையே, இன்னும் என்னால் நான் நினைக்கிற செய்ய நினைக்கிற காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து வேதனையோடு இன்றைக்கு இந்த ஆராதனையில நீங்கள் பங்கெடுத்து இருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தான் வருகிறது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உன்னை ஆண்டு நடக்க வைப்பார், உன்னை ஆண்டவர் பிரயாணம் பண்ண வைப்பார், நீ நினைக்கிற சில காரியங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார், அதற்குரிய விசேஷித்த பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. தேவன் உன்னை பலப்படுத்தி நடக்க வைப்பார், பிரயாணம் பண்ண வைப்பார், நீ நினைக்கிறத சிலதை கட்ட செய்ய வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே நம்ம இங்கு வாசித்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தவன், சாதித்தவன். நமக்கு தெரியும் ஏராளமான பாகால் தீர்க்க தரிசிகளை கொண்டு போட்டவன், அவன் சொன்னது நடக்கும். அல்ல, அவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னா நடக்கும். கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசி. ஆனா இப்பொழுது அவன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பலவீனமான நிலைமையில் அவன் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால பலவீனம்? யெசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை இவன் கொண்டு போட்ட செய்தியை ஆகாப் யாருக்கு அறிவிக்கிறான்? யெசபேலுக்கு சொல்லுகிறாள். உடனே யெசபேல் என்ன செய்கிறாள்? இந்த எலியா தீர்க்கதரிசியை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறான். இந்த செய்தி எலியாவுடைய காதுகளில் வருகிறது. அல்லேலூயா. உடனே பயப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? தான் இருக்கிற இடத்தை விட்டு வேதத்தில் வாசிக்கும் போது
அவன் என்ன செய்கிறான், அந்த யெசபேல் அவனுக்கு கொடுத்த அந்த செய்தி அவனுக்கு வந்த பொழுது, ஹல்லேலூயா, அவன் யூதாவை அங்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயெர்செபாவுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். ஒரு அல்லது சொல்லுவோமா, தன்னுடைய ஜீவனை காக்க அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன செய்ய பயந்து அல்ல பெயெர்செபாவுக்கு ஓடுகிறான். பெயெர்செபா என்பது ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு இடம். அல்லேலூயா. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதன் யாக்கோபு, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பெயெர்செபாவை விட்டு எழுந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆனா இங்கு தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்த ஒரு மனிதன் இப்பொழுது பெயெர்செபாவுக்கு போகிறான். அல்லேலூயா. பெரிய வனாந்தரம், கிணறு இருக்கிற இடம். அல்லேலூயா. போக வேண்டிய இடம் அல்ல, தேவ ஜனங்கள் போகக்கூடிய இடம் அல்ல, வனாந்தரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வனாந்தரத்தை வாஞ்சிக்க கூடாது. யாருமே வனாந்தரத்தை வாஞ்சிக்கவும் மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா வனாந்தரம் என்பது எப்படிப்பட்ட இடம், கடினமான இடம், வேதனை நிறைந்த இடம், தண்ணீர் கிடைக்காத இடம். அல்லேலூயா. மரணம், அல்லேலூயா, சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. நிழல் இல்லாத இடம், நமக்கு தெரியும் மிகவும் கடினமான இடம். இப்போ இந்த கடினமான பெயெர்செபா என்ற வனாந்தரத்தை நோக்கி எலியா ஓடுகிறான். யாக்கோபு அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறான், ஆனா இவன் அந்த இடத்தை நோக்கி ஓடுகிறான். ஒரு அல்லவே சொல்லுவோமா, அந்த பெயெர்செபாவிலே போய்விட்டு அந்த பெயெர்செபாவிலே தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்தி விட்டு இன்னும் அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. போதும், சாக வேண்டும் என்று சொல்லி அந்த சூரச்செடியின் கீழே போய் அவன் படுத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தை கேட்டது நிமித்தம் போதும் என்று சொல்லுகிறான். ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தை கேட்டது நிமித்தம் பயத்தினாலே அவருடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது. பல நாட்கள் வனாந்தரத்தில் நடந்ததுனால சோர்ந்து போய் எல்லா பலனையும் இழந்து இப்பொழுது சூறைச்செடியிலே படுத்து கிடக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பலனை இழந்ததுனாலே, ஒரு ஸ்திரீ சொன்ன வார்த்தையை கேட்டதுனாலே, இவ்வளவு தூரம் நடந்ததுனாலே இப்பொழுது போய் சூறைச்செடியின் அடியில படுத்து கடந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு போதும். அல்லேலூயா. நான் ஊழியம் செய்தது போதும், தீர்க்க தரிசனம் உரைத்தது போதும், சாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் அந்த இடத்துல இவன் பலனை இழந்து போதும் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் இரண்டு முறை தன்னுடைய தூதனை அந்த இடத்துல அனுப்பி அவனுக்கு அடையை கொடுத்து அவனுக்கு தண்ணீரை கொடுத்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். இவரெல்லாம் சொல்லுவோமா, பலப்படுத்தி ஆண்டவர் அவனை சொல்லுகிறார், அவனை பார்த்து எலியாவே நீ போதும் என்று சொல்லாதே, நீ சாக வேண்டும் என்று சொல்லாதே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுமா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அடுத்த வசனம், மறுபடி அவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை பலப்படுத்தின பொழுது ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலே இரவு பகல் 40 நாள் அவன் நடக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பலத்தை கொடுத்த போது அவனால் பிரயாணம் பண்ண முடிகிறது. வேதம் சொல்கிறது அவனால் 40 நாள் இரவும் பகல் நடக்க முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லி, இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எலியாவை போல நீங்களும் போதும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது, நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது, கர்த்தருக்கு நீ சாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், பலப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, போதும் என்று சொல்லாதே. அல்லேலூயா. யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு ஸ்திரீ, ஏதோ ஒரு புருஷன்,
சொன்னதை கேட்டு போதும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல முடிவெடுத்து வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா! இந்த வேலை போதும், இனி எனக்கு இந்த வேலை வேண்டாம். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு இந்த வேலை வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? இந்த தொழில் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? இந்த ஊழியம் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? இந்த குடும்பமே இனி எனக்கு தேவையில்லை, இந்த குடும்பத்தில் வாழ்ந்தது போதும், இனி இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? இந்த சபையே வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, இல்லை போதும் என்று சொல்லாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் ஏராளமான இடங்கள் நடக்க வேண்டும், இனி நீ கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், போதும் என்று சொல்லாதே. உன்னை நடக்க வைக்க, பிரயாணம் பண்ண வைக்க, பெரிய காரியங்களை சாதிக்க, நீ இருக்கிற இடத்துல சாதிக்க நான் இதோ உனக்கு கிருபையும் பலனையும் உனக்கு தருகிறேன், அந்த பலனை பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள் ஆயத்தமா இருக்கு? கரங்களை தட்டி போதும் என்று சொன்ன பிள்ளைகளை கர்த்தருக்கு பலப்படுத்தி நடக்க வைப்பீராக, பிரயாணப்பட வைப்பீராக. ஹல்லேலூயா! ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். இனியும் பல பிரயாணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் கர்த்தருக்காய் பலதை சாதிக்க கிருபை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், யார் மேல் ஆண்டவர் ஹல்லேலூயா தன்னுடைய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாலே சாத்தான் புகுந்து போதும் என்று சொல்ல வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா! யார் மேல் ஆண்டவர் பெரிய திட்டங்களையும் தரிசனங்களையும் பெரிய நோக்கங்களை யார் மேல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் இன்னும் நிறைய பிரயாணப்பட வைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, யாரை கர்த்தர் இன்னும் அதிகமாய் நடக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, யார் மேல யாரை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டங்களை தடுக்க அவர்களுக்குள் சாத்தான் புகுந்து சொல்ல வைக்கிற வார்த்தை போதும். அல்லேலூயா! அப்ப இன்னைக்கு போதும், இனி வேண்டாம், இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், இந்த வீடு எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், இந்த சபை எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால், இந்த பிசினஸ் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், இந்த வேலை யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திலேவே ஆள் உங்களை கர்த்தர் உயர்த்தி அதே இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை சாதித்து காட்ட கர்த்தர் பெரிய நோக்க வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள இன்றைக்கு இருதய கண்களை கட்ட திறப்பாராக. பிராமின் சொல்லுவோமா? அதை தடுப்பதற்காக தான் சாத்தான் சொல்லுவான் போதும். ஆமென். இவன் சொல்லுகிற போதும், ஆண்டவரே சாக வேண்டும். ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல, நான் உனக்கு இப்ப பலத்தை தர்றேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு அல்ல சொல்லுவோமா? அல்ல, நீ ரொம்ப தூரம் நடக்கணும். எலியாவே, இன்னும் நீ எனக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். இன்றைக்கு இது போல எலியாவை போன்ற சூழ்நிலையிலே யாராக நீ சென்று கொண்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீ இன்னும் நடக்கணும், நீ இன்னும் பிரயாணம் பண்ணணும். ஹல்லேலூயா! நீ இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். நீ இருக்கிற சபையில இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். நீ செய்கிற பிசினஸ் இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கணும். நீ செய்கிற வேலை இன்னும் நீ பெரிய காரியங்களை சாதிக்கணும். நீ எந்த வீட்டில் கர்த்தர் உன்னை இணைத்து வைத்திருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனா சாத்தான் அதை தடுக்க பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சாத்தோட திட்டம் ஒரு நாள் நிறைவேறுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி போதும் என்று நினைக்கிற நினைவு நடப்பதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை சாதித்து காட்டுவார். எலியாவை பலப்படுத்தினார். 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான், பிரயாணம் பண்ணினான். அதோட முடிஞ்சதா? இல்ல. 1 ராஜாக்கள் 19:15-16 வசனங்களை வாசித்தால் அங்கு இப்படி வாசிக்கிறோம்,
அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரனான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. சொல்லுவோமா, நடந்தான், பிரயாணம் பண்ணுனான், அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல, போதும், சாக வேண்டும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவனை கர்த்தர் இப்ப என்ன செய்ய வைக்கிறார்? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அலுவலி சொல்லுங்க பாப்போம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறான், அதோட மட்டும் முடியவில்லை, தன்னோட பெரிய தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணிடலாம். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை சாதித்து காட்ட வைத்தார். ஒரு அலுவலி சொல்லுவோமா, இன்றைக்கு இந்த கால வேளையில உன்னை குறித்த தேவனுடைய நோக்கமும் அதுதான். அல்லேலூயா. போதும் என்று நீ சொல்லுகிறாயா? ஆலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த விஷயத்திலே போதும், நிறுத்து, உயிரையிடும், சாக வேண்டும், இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ. ஆண்டு சிலரோடு கத்தடி ஆவி என்று பேசுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, அதிலே தான் நீ பெரிய காரியங்களை சாதிக்க போகிறாய், அதிலே தான் உன்னை நடக்க வைக்க போகிறேன். நடக்க முடியாததா இருந்தாலும் நீ அதிலே நடப்பாய், பிரயாணம் பண்ண முடியாததாக இருந்தாலும் நீ அதிலே பிரயாணம் பண்ணுவாய், செய்ய முடியாததா இருந்தாலும் நீ அதை செய்வாய், அதை சாதிக்க முடியாததா இருந்தாலும் நீ அதிலே சாதனை படைப்பாய். கர்த்தர் உனக்கு அதற்குரிய பலனையும் கிருபையும் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா, சாதிப்பாய், செய்வாய், நடப்பாய், பிரயாணம் பண்ண, உன்னை கொண்டு கற்று செய்ய நினைத்ததை உன்னை கொண்டு செய்து முடிப்பார். அல்லேலூயா. போதும்னு சொல்லலாமா? போதும்னு சொல்லலாமா? சாக வேண்டும் என்று சொல்லலாமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ நடப்பாய், நீ பிரயாணம் பண்ணுவாய், நீ சாதிப்பாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு எலியா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு பயந்து ஒழித்து இருக்காதீர்கள். யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு பயந்து நடுங்கி, அல்லேலூயா, அல்லேலூயா, எனக்கு அப்படி வந்து விடுமோ, இப்படி வந்து விடுமோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் வருவதில்லை. அல்லேலூயா. ஒரு சேதமும் உனக்கு வருவதில்லை. நான் உன்னை பலப்படுத்தி, அல்லேலூயா, கரங்களை தட்டி நான் உன்னை பலப்படுத்தி நடக்க வைப்பேன், பிரயாணம் பண்ண வைப்பேன். உன்மேல் வைத்திருக்கிற நோக்கங்களை திட்டங்களையும் எலியாவே உன்னிலே நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறேன், எழும்பு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். இரண்டாவது நோக்கம், the second purpose. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பதனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 22:40. 2 சாமுவேல் 22:40. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22:40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுமினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. The second purpose. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பதனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? யுத்தம் செய்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யுத்தம் செய்வதற்காக தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை பலப்படுத்திட்டாரு, எல்லாரும் கூட நான் இனி நல்லா சண்டை பண்ணலாம்னா, எல்லார்டையும் யுத்தம் பண்ணலாம், எல்லார்டையும் சண்டைக்கு போகலாம், ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதற்காகவா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாரோடு யுத்தம் செய்ய கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார்? சொல்லுங்க. நம்முடைய சத்துருக்களோடு,
அப்ப நம்முடைய சத்துரு யார்? மனுஷனா? இப்ப மனுஷனை எதிர்த்து யுத்தம் பண்ண இல்ல, வேதம் சொல்லுகிறது நம்முடைய சத்துரு மனிதர்கள் அல்ல. அப்ப யாரை எதிர்த்து யுத்தம் பண்ண? வாசிக்கலாம் எபேசியர் 6:10-13 வரையுள்ள வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:10-13 வரையுள்ள வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரோடு எதிர்த்து நிற்க? யாரை எதிர்த்து யுத்தம் பண்ண கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் சொல்லுங்க? பிசாசோடு எதிர்த்து நிற்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் மனிதனோடு என்ன செய்கிறோம்? எதிர்க்கிறோம், போராடுகிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் 12 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போதும். நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம், நம்முடைய சண்டை மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, மனிதர்களோடு அல்ல. ஒரு அருளை சொல்லுங்களேன். அப்படின்னா துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு அலுவலி சொல்லுவோமா? அல்லது ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்யக்கூடிய பலனை கொடுக்கிறார். யாரோடு யுத்தம்? பிசாசோடு. அல்லேலூயா. ஏன் பிசாசோடு, மனிதனோடு அல்ல? இப்ப நம்முடைய நம்மோடு ஒருத்தர் எதிர்த்து சண்டை போடுகிறாங்கன்னா நம்ம அவங்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டாம். நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது யாரோடு? அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறார் அந்த துறைத்தனத்தோடு, அந்த அதிகாரத்தோடு, அந்த ஆவியோடு. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவர்களுக்குள் ஒரு பிசாசு இருந்து கொண்டு நமக்கு எதிராக சண்டைகளை பண்ணி கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக செய்யாததை செய்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக கிரியை சமாதானத்தை கெடுக்கிறோம், நம்முடைய வேலையில பிரச்சனையை கொடுக்கிறோம், ஊழியத்துல பிரச்சனை கொடுக்கிறோம், சபையில பிரச்சனை கொடுக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கிறோம், பிசினஸ்ல பிரச்சனை கொடுக்கிறோம். யாரு? ஒருவனுக்குள் புகுந்து. அப்போ நம்ம போராட வேண்டியது, யுத்தம் பண்ண வேண்டியது அவனுக்குள், அவளுக்குள் இருந்து நமக்கு எதிராக கிரியை செய்கிற அந்த சாத்தானோடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சத்துருவை எதிர்ப்பதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பலனை அவள் கொடுக்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மனிதனை எதிர்த்தா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம எதிர்க்க வேண்டிய, யுத்தம் பண்ண வேண்டியது அவர்களுக்குள் இருந்து நமக்கு எதிராக கிரியை செய்கிற ஒரு ஆவி உண்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு அதை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனையை நமக்கு கொடுக்கிற பிசாசோடு தான் நமக்கு போராட்டம், நமக்கு யுத்தம். அந்த பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ண அவனை மேற்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விசேஷித்த பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதர்களாகிய சத்துருவை அல்ல. எஸ், மனிதர்களாகிய சத்துரு நமக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், உண்மைதான். அவங்களை எதிர்த்து நம்ம யுத்தம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்? நம்ம பிசாசோடு எதிர்த்து போராடினா போதும், அவனை எதிர்த்து கர்த்தர் போராடுவார். அதை சங்கீதக்காரன் சொல்ல 1 Samuel 17:47 வசனத்துல தாவீது சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? 1 Samuel 17:47 இந்த ஜன கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. ஒரு அல்ல சொல்லுங்க. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். ஒரு அல்ல சொல்லுமா? நம்ம சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணினா போதும். நம்முடைய சத்துரு பிசாசு, நம்ம அவனை எதிர்த்தா போதும், மனுஷனை கர்த்தர் எதிர்ப்பார். ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம சத்துருவை எதிர்க்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லிட்டார், யுத்தம் பண்ணணும். பிசாசு எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ணுவோம், மனுஷனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சங்கீதத்திலையும் சரி, யாத்திராமத்திலையும் சரி, நிறைய வேத இடங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கர்த்தர்? யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய யுத்தங்களை பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நீ பிசாசை எதிர்த்து போராடு, மனுஷனை எதிர்த்து கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்.
ஒரு ஆமீன் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க பாபம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எனக்காக யுத்தங்களை செய்வார், நான் பிசாசை எதிர்த்து போராடுவேன். அதெல்லாம் சொல்லுவோம் இல்ல, ஆவிக்குரிய ஒரு யுத்தம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு யுத்தம் என்னைக்குமே இருக்கு. ஹல்லேலூயா. என்னைக்குமே நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில் நம்ம தான் வெற்றி பெறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில் நாம் தான் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீ ஜெயிப்பாய், நீ தோற்று போகவே மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் யுத்தத்திற்கு என்று என்ன என்ன செய்கிறாராம், பலத்தை கொடுக்கிறார் யுத்தத்துக்கு என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார், மேற்கொள்ள வைத்தார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அவனை பலப்படுத்தினார். என்ன நடந்தது? பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் என்ன யுத்தம் நடத்தினான்? சும்மா பானை தீவட்டி இதை வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா? ஹல்லேலூயா. பலம் வந்துச்சு போனா கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பலப்பட்டு நீ பிசாசு எதிர்த்த போதும் அவனை மனிதன கர்த்தர் எதிர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்வார். இன்னைக்கு இந்த கால வேளையில ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் யுத்தம் செய்யக்கூடிய பலனை கொடுத்து ஒரு பெரிய ஜெயத்தை தந்து உன்னை கர்த்தர் நடத்த போகிற விசுவாசிக்கிறவள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு எதிர்க்கக்கூடிய ஒரு பலனை, சத்துருவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருவார். சொல்லுங்க ஆண்டவருடைய நாமம். இந்த பலனை ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அந்த எபேசியர் 6:10-13 வசனத்தை வாசிக்க கேட்கிற ஆண்டவர் இந்த பலனை நமக்கு தருவார். ஆனா இந்த யுத்தம் செய்யத்தக்கம் இந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம கூட செய்ய வேண்டிய சில காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கு. வாசியுங்கள். என் சகோதரரே, பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிற உண்மைதான். ஹல்லேலூயா. அந்த பலத்தோடு இன்னும் அதிகமாய் பலன் பெற்று யுத்தத்தில் ஜெயத்தை பெற நம்ம எதை தரித்து கொள்ளணும் சொல்லுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்னது? வாசியுங்கள் verse 12. அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னெல்லாம் சர்வாயுத வர்க்கம்? நல்ல சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் நமக்கு வேண்டும். ஒரு அளவு சொல்லுங்க, இந்த பலத்தை இன்னும் அதிகமாய் பெற்று அதனால் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன வேணும்? சத்தியம். அடுத்து நீதி. நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கணும்? நீதி நியாயம் இருக்கணும். அடுத்து ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு வேண்டும். அடுத்து விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு யுத்தத்துக்கு போறோம். அதில் யுத்தத்துக்கு போகும்போது நான் எப்படியும் ஜெயிப்பேன் என்று விசுவாசம் இருந்தால் தான் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அதில் ஒரு அண்டை நாயோடோடு யுத்தத்துக்கு போகிறதான ஒரு ஆர்மியில் இருக்கிறவன் நான் எப்படியும் இவங்கிட்ட தோற்று போவேன்னு நினச்சிட்டு போனால் தோல்வி தான். ஒரு அளவு அவன் போகிறவன் எப்படி போவான்? நான் ஜெயிப்பேன். விசுவாசம் ஒரு அருமை சொல்லுவோமா? அப்போ விசுவாசம் என்று சொல்லக்கூடிய கேடகம் வேண்டும். அடுத்து ரச்சன்யம் என்னும் தலைச்சீரா
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வரல்ல சொல்லுங்களேன், யுத்தத்து போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் பட்டயம் என்னது சொல்லுங்க? ஆவியின் பட்டயம். ராமன் சொல்லு, எது? தேவ வசனம். அடுத்து, எந்த சமயத்திலும் எல்லா சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ராமன் சொல்லுங்க பாப்போம், இந்த பலனை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு இந்த யுத்தத்திலே நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஜெபம் பண்ணணும். ராமன் சொல்லுங்க பாப்போம், ஆவிக்குரிய இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஜபத்தோடு நம்ம போனா, ஹல்லேலூயா, இந்த யுத்தத்திலே நிச்சயமாய் நாம் ஜெயம் பெறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏற்கனவே நமக்கு பலனை கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கிறார். உண்மை ரெல்லே சொல்லுவோமா, பலன் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பலன் இருந்தாலும் யுத்தத்திற்கு போகும்போது என்னது வேணும்? யுத்தம் செய்வதற்கு போகிறவனுக்குரிய ஆயுதங்களை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துட்டு தான் போகணும். ஒராமின்னு சொல்லுங்களேன், ரெல்லு சொல்லுங்களேன், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஒரு ஆயுதம் வேண்டாம், நான் யுத்தம் செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு மிலிட்ரி மேன் அரசாங்கம் விடுவாங்களா? இல்லை. எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு யுத்தம் செய்ய போகும்போது சில ஆயுதங்களை கொடுத்து தான் அனுப்புவார்கள். ரெல்லு சொல்லுவோமா, யுத்தத்துக்கு ஆர்மியில ராணுவத்திற்கு ஒரு ஆளை எடுக்கும் போதே எப்படிப்பட்டவங்களை தான் எடுப்பாங்க? எப்படிப்பட்டவங்களை எடுப்பாங்க? பலசாலிகளை. நல்ல ஹைட்டு பார்ப்பாங்க, வெயிட்டு பார்ப்பாங்க, அப்புறம் மார்பு அளவில் பார்ப்பாங்க, எல்லாமே தகுதியை இருந்து அந்த இராணுவத்தில் சேரக்கூடிய தகுதி பலன் இருந்தால் தான் எடுப்பாங்க. அப்போ அது இருந்தால் போதும், நீ யுத்தத்துக்கு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருவாங்களா? இல்லை. எல்லா தகுதியும் இருந்தாலும் பலன் இருந்தாலும் கூட எதை கொடுத்து விடுவாங்க? கன்னு, துப்பாக்கி கொடுப்பாங்க, அதுக்குரிய பாதுகாப்பு உபகரணங்களை கொடுப்பார்கள். ஒரு அல்ல, அது போலதான் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் யுத்தம் செய்ய தேவையான பலனை தந்திருந்தாலும் கூட சர்வாயுத வர்க்கத்தையும் ஜபத்தையும் எடுத்துக்கொண்டு போக கர்த்தர் செல்லுகிறார். ஒரு அல்லலே சொல்லுவாள், நீ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் உனக்கு அதிகமான பலன் உண்டாகும். யுத்தத்திலே நீ தோற்று போவதில்லை, ஜெயத்தை பெறுவாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? யுத்தம். இப்போ ஆண்டவர் ஒரு தேவனை பிழையொடுக்கி எதற்கு பலனை கொடுக்கிறார் சொல்லுங்க? யுத்தம் செய்ய. இன்றைக்கு யுத்தம் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் இங்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை விடலையா. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற யுத்தத்துல ஆளுநர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென். நம்பர் 3, ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பதனுடைய மூன்றாவது நோக்கம், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 3:7 வசனத்தை வாசியுங்கள். தூக்கிவிட்டான், உடனே அந்த சப்பானியுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. வசனம் 16:16, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய இயேசுவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இந்த சப்பானியை பலப்படுத்தினது. ஒரு அல்ல சொல்லுங்க, சப்பானிக்கு பலன், இந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவன் என்ன பண்ணா? 8 வசனத்தை வாசியுங்கள், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு அருளை சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பலனை கொடுப்பது நோக்கம். எதற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. தேவனை துதிப்பதற்காக கர்த்தர் பலனை, ஆண்டவர் நமக்கு பலனை கட்டளையிட்டார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை துதிப்பது. ஒரு ஆமீன் சொல்லுமா? இந்த சப்பானியை ஆண்டவர் சுகமாக்கினார், விட கால்களும் கரடுகளும் பலன் கொண்ட உடனே சொல்லப்பட்டிருக்கிறது தேவாலயத்துக்குள் சென்று கர்த்தரை துதித்தான். அல்லேலூயா. சங்கீதம் 68
32-34 வரை வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று வாக்கு தத்தத்தில் தியானித்தோமே, அந்த அதிகாரம் சங்கீதம் 68:32-34 வரை வசனத்தை வாசிக்கலாமா? பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். வானாதி வானங்கள் மேல் எழுந்தள்ளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ முழங்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரே, அதனால் ஜனங்களே நீங்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாண்டவர் நமக்கு பலத்தை கட்டளையிடும் போது நம்ம செய்ய வேண்டிய முதல் பிரதானமான காரியம் கர்த்தரை துதிப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் துதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் துதிப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பலனை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆலயத்துல வந்து கர்த்தரை நல்லா என்ன செய்யணும்? துதிக்கணும். நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். வரல சொல்லுமா? நம்ம துதிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது இன்னும் கர்த்தர் நம்ம பலப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நீ துதிக்காமல் இருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா, ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் பலவீனம். என்ன சொல்லுங்க? கொஞ்சம் பலவீனம், அதனால எனக்கு சர்ச்சுக்கு வர முடியல பாஸ். எத்தனை நாள்? ஒவ்வொரு வாரமும் பலவீனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலவீனம், பலவீனம், பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு நீ இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வாழ்நாள் மூலம் கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்படியே உன்னை விட்டு, நீ என்னைக்கு பலவீனமாகவே இருந்திக்கோ என்று சொல்லிவிட்டு விடுவார். அல்லேலூயா. ஆனால் பலவீனத்திலேயும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுதாய், துதித்தால் உன் பலவீனத்திலே ஆண்டவருடைய பலத்தை ஆண்டவர் பூரணமாய் உனக்கு விளங்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை உயர்த்துவோராம் என்று சொல்லலாமா? ஆமென். பலவீனம் என்று நீ அசதியாக இருந்து விடாதேயா. பலவீனத்திலேயும் நீ ஆண்டவரை துதித்துப்பார், ஆண்டவருடைய பலன் பூரணமாய் உனக்கு விளங்குவதை உன்னால் பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் முதல் ஆராதனையும் சொன்னேன், இந்த இரண்டாவது ஆராதனையும் சொல்லுகிறேன். ஒரு ஜீவனுள்ள சாட்சி அவரை வைத்து கொண்டே சொல்லுகிறேன், பிரதர் ஆண்டனி ரமேஷ். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் அவரை யோசிச்சு பார்ப்பேன். அவரை பிரியப்படுத்த சொல்லலை, அவர் இருக்கிறார். முதல் ஆராதனை அவரை பற்றி சொன்ன கேட்டு பாருங்க. முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ். ஒரு ஆளுக்கு முடக்குவாதம் வந்தா அதனுடைய அந்த வேதனை, அந்த கொடுமை எப்படி இருக்கும் என்று நாம் ஆண்டனி ரமேஷ் பிரதருடைய வாழ்க்கையில பார்த்தேன், பாசம்மாவுடைய வாழ்க்கையில பார்த்தேன், இன்னும் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த முடக்குவாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கும். நீங்க அவரை பார்த்தீங்கன்னா, அந்த மாடியில் ஆராதனை, நமக்கு செகண்ட் ஃப்ளோர், எவ்வளவோ படிக்கட்டுகள் இருக்கிறது. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் படிக்கட்டு என்னால் வர முடியலைன்னு சொல்லுவாங்க. நான் உடனே அவர் தான் யோசிச்சு பார்ப்பேன். அவரை பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி வரவே முடியாது. அவருக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை சொல்கிறேன். சேர்ல உட்கார முடியாது, உட்கார்ந்தா எழும முடியாது. அவரை உட்கார, அவரை வச்சுட்டு தான் பேசுகிறேன் பிரதர். இங்கே இருக்கிற ஜீவனில் சாட்சி, அவர் சேரில் உட்காந்தா யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும், தூக்கி விடணும், அந்த மாதிரி கஷ்டப்பட்டார். அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமானது. அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு போகணும், அந்த பேப்பர் கட்டெல்லாம் அவரை தூக்கி வைக்க முடியும், யாராவது ஹெல்ப் பண்ண. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தார். ஆனாலும் அல்லேலூயா, நடக்கிறது கஷ்டம், எழும்புகிறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், வேலை செய்கிறது கஷ்டம். ஆனாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் ஆராதனை மிஸ் பண்ணதே கிடையாது. அல்லேலூயா.
நடக்க முடியாட்டாலும் வருவார். யாராவது ஹெல்ப் பண்ண வச்சாலும் வந்துடுவார். எழும்ப முடியாட்டில் யாராவது தன்னை தூக்கி நிறுத்துவார் என்ற அந்த ஒரு எப்படியும் வந்து கர்த்தரை ஆராதிப்பார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறீங்களா, இன்னைக்கு அவர் அப்படியே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஆண்டவர் ஜீவிக்கிறார், ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார், ஆண்டவருக்கு எவ்வளவோ மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லவே சொல்லுவோமா, என்னால் முடியலை, படிக்கட்டு ஏற முடியாது, சபைக்கு வர முடியாது, எனக்கு பலவீனம் என்று அவர் நினைத்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்திருப்பார். ஆனால் கர்த்தரை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, ஆலேலூயா, எனக்கு என்ன பலவீனமா இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், துதிப்பேன் என்ற வைராக்கியத்தோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அத்தனை படிக்கட்டுகளும் ஏறி மேலே வந்து கர்த்தரை ஆராதித்தார். இன்னைக்கு நம்முடைய சபைக்கு வர்றதுக்கு அப்படியெல்லாம் படிக்கட்டு இல்லை, இன்னைக்கு எழுதலே வந்து விடலாம், ஆனாலும் கர்த்தர் அவருக்கு நல்ல அதிலிருந்து எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு ஒருவருடைய உதவி இல்லாமல் வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பலப்படுத்தியிருக்கார் என்று சொன்னால் அவரை துதிப்பதற்கு அவருக்கு இருந்த வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை ஆண்டு செய்ய வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா. நான் அவரை யோசித்து பார்த்தா நம்மளை நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்தா ஆலயத்தில் அவங்கள பார்க்கவே முடியாது. உண்மை சொல்றேன், நான் என் கண்ணால் பார்த்தது, அவர் அனுபவிச்சது, அவருக்கு வந்தது வேற யாருக்காகிலும் வந்த சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு வந்தது மாதிரி சிலருக்கு வந்த சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அந்த முடக்குவாதம் என்பது அவ்வளவு கொடுமையானது, நடக்க முடியாது, கை அசைக்க முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க மைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அது பிடிக்கும் போது இருக்கிற அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். கேட்டு பாருங்க, கால் அசைக்கும் போது இருக்கிற வலி அவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் இதெல்லாம் வந்த சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, பலவீனம், என்னால் முடியலை, ட்ரெஸ் போட முடியலை, பட்டனு ஷர்ட்டுடைய பட்டன்ஸே போட முடியாது தெரியுமா. அவங்கள வச்சுட்டு சொல்கிறேன், நம்மள நிறைய பேர் நான் வரவே மாட்டேன் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் கர்த்தரை துதிக்க இறங்கி வருகிறார்களோ அங்கே தான் பலத்தின் மேல் பலன். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்து ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒரு சின்ன வியாதி வந்தால், ஒரு சின்ன பலவீனம் வந்தால், ஒரு சின்ன அடிப்பட்டால், ஒரு சின்ன காயம் வந்தால், ஒரு சின்ன தலைவலி வந்தால், ஒரு சுகர் வந்தால், ஒரு பிபி வந்தால் எனக்கு பலவீனம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறது நிறுத்திவிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறது நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்து விடும். ஆனால் பெரிய பெரிய ஜவுளி கடைகள் எத்தனை மாடி இருந்தாலும் ஏறி இறங்குவார்கள். அல்லேலூயா. திருமண வீட்டில் எத்தனை ஃப்ளோர் மண்டபம் இருந்தாலும் லிப்ட் இல்லாட்டாலும் ஏறி இறங்குவார்கள். அல்லேலூயா. ஒரு முறை பாண்டிச்சேரியில் நான் போயிருந்தேன், போத்தீஸில் போயிருந்தேன். பாண்டிச்சேரி போத்தீஸில் போகும்போது நம்ம ஒரு ஆளை சர்ச்சுக்கே வர முடியாது, சொல்லுங்க பலவீனம். ஆனால் அங்கே நடக்கிறாங்க படிக்கட்டில், பாண்டிச்சேரியில். அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு பலவீனம். எப்படியா ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், எப்படி ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார், எப்படி உன் கட்டுகளிந்து கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. துதிக்கணும். வராமே சொல்லுங்க, பவுலும் சீலாவும் கட்டுகளின் மத்தியிலையும் தேவனை புகழ்ந்து பாடி துதித்த பொழுது அன்றைக்கு இரவிலே கர்த்தருடைய வல்லமை, இன்றைக்கு நீ துதிக்க ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் ஹல்லேலூயா. அது நடுராத்திரியா இருக்கட்டும், நாளாம் சாபமா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் நீ துதிக்கிற பிள்ளையா இருந்தால் உன் பலவீனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் நீக்கி உனக்கு பலத்தை கொடுக்க அவர் வல்லமடை வரக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் தோல்ட்டு போக மாட்டார்கள், துதிக்கிற பிள்ளைகள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஆமென். ஆண்டவர் பலனை கொடுப்பது எதற்கு சொல்லுங்க, துதிக்க. சின்ன பலவீனமா இருந்தாலும் ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதியுங்கள். ஒரு அளவில் சொல்லுங்க, ஏன்னா சத்துரு அதையே காரணமாக வைத்து உன்னை முடக்கிறோம். இன்னைக்கு தலைவலி தந்தா, தலைவலி கொடுத்தா நீ சர்ச்சைக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு எல்லா வாரமும் தலைவலி தருவான். ஒரு அல்லவே சொல்லுங்க. அல்லேலூயா. முதுகு வலி கொடுத்தா இவன் சர்ச்சைக்கு போக மாட்டான்னா சனிக்கிழமை இரவு உனக்கு முதுகு வலி வரும். உண்மை சொல்றேன். ஆனா நீ அதை அந்த ஞாயிற்றுக்கிழமை அதை மேற்கொண்டு நீ சர்ச்சைக்கு வந்து பாரு, அடுத்த சனிக்கிழமை உனக்கு முதுகுவலியும் வராது, தலைவலியும் வராது.
ஏன்னா இது சாத்தானுடைய தந்திரம். அவனுக்கு தெரியும் இதை போட்டா இவன் போமாட்டான், இவன் போமாட்டான். அல்லேலூயா. இரவு சனிக்கிழமை இரவே குடும்பத்தில் பிரச்சனை அனுமதிப்பான், என இது கொடுத்த அடுத்த நாள் சர்ச்சைக்கு போக மாட்டான்னு. அதையும் மேற்கொண்டு சர்ச்சை வந்து பாரு, அடுத்த வாரம் அந்த பிரச்சனை நீ பார்க்க மாட்டாய். அல்லேலூயா. எது ஆளு சத்துரு எதை அனுமதிக்க, அதை மேற்கொள்ளணும். கத்தர் துதித்துப்பார். ஒரு விசேஷத்தை பலனை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பது நோக்கம் துதிப்பது, துதிக்க. நான்காவது, ஆண்டவர் எதற்காக பலனை கொடுக்கிறார்? கலாத்திய 2:7 வாசிக்க கேட்கிறேன். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். ஒரு அல்ல சொல்லுங்களேன், ஆண்டவர் எதற்காக நம்ம பலப்படுத்துகிறார் சொல்லுங்க? அவருடைய ஊழியத்தை செய்யும்படி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாய் இருக்கும்படி. அவங்க அப்போஸ்தலன், நம்ம எல்லாரும் அப்போஸ்தலன் சொல்லவே முடியாது. இல்ல, எல்லாரும் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்னது? ஆண்டவர் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து நிறைய சபைகளை ஸ்தாபித்து அங்க ஊழியக்காரர்களை நியமிச்சுட்டு அடுத்த சபை, இது அப்போஸ்தலன் ஊழியம். ஒரு அல்லூ சொல்லுவோமா? இன்னும் சிலருக்கு பொருள் தெரியாமலே சொல்லுவாங்க, ஆண்டவர் அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். போயிட்டே இருக்க வேண்டியது, சபைகளை ஸ்தாபிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற நோக்கம் என்ன? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் யார் இடத்திலெல்லாம் சொல்ல முடியுமோ, ஆண்ட ஊழியத்தை செய்ய முடியுமோ, அங்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆண்டோட இந்த கனமான ஊழியத்தை செய்யணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க, ஊழியம் என்ன? இயேசுவை பற்றி சொல்லுவது ஊழியம். அல்ல, சில நினைக்கிறீங்க பாஸ்டர் உங்களை மாதிரி எனக்கு மைக் எடுத்து பிரசங்கம் பண்ண தெரியாது, உங்களை மாதிரி எனக்கு இங்க இருக்கிறவங்கள மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து பாட தெரியாது, அது மட்டும் ஊழியம் கிடையாது. ஒரு அல்லூ சொல்லுங்களேன், அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துல வந்து சில வேலைகளை செய்வது ஆண்டவருக்கென்று செய்கிற சில ஊழியம், மற்றவர்களுக்கு சில உதவிகளை செய்வது ஊழியம், கர்த்தருக்காக கொடுப்பது ஊழியம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஊழியம், எல்லாமே ஊழியம் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டு பேர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வருகிறது ஊழியம், எல்லாமே ஊழியம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தி இருப்பது நோக்கம் உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஊழியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. எங்கோ எந்த இடத்தெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிற எல்லா இடத்திலையும் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி செஞ்சு பாருங்க, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், இன்னும் வழிகளை திறந்து கொடுப்பார், இன்னும் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இதையும் முதல் ஆராய்ச்சி நம்முடைய சர்ச்சில் பிரதர் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, அல்ல ரெண்டு இல்லை ஒரு 2 முன்னாடி மகாராஷ்டிராவிலேருந்து கூப்பிட்டார் நம்ம சர்ச்சு பிரதர். அவர் அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, போனார். அங்கே போனால் அவர் பெரிய ஒரு மனிதர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி சொல்லவோ ரட்சிப்புக்களோ நடத்தவோ முடியாத ஒரு மனிதர். ஆனால் தன்னுடைய சில சூழ்நிலைகள் நிமித்தம், கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு நிமித்தம் ஆண்டவருக்காக ஒரு பெரிய மனிதன் ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை ஆண்டவருக்கென்று பயன்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தணும். அப்பந்தான் ஆண்டவர் இன்னும் நமக்கு பலத்தின் மேல் பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிகள்? 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12 வாசியுங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
இந்த ஊழியத்துக்கு ஏற்பட பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிறவர் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினால் இல்லையா. அப்ப பலத்தை எதற்கு கொடுக்கிற? ஊழியத்தை செய்ய. ரெண்டு தீமத்து 4:17 வசனத்தை வாசிக்கலாமா? ரெண்டு தீம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் அரட்சிக்கப்பட்டேன். ஓரளவு சொல்லுவோமா? எதற்கு பலப்படுத்தினார்? ஆண்டவர் கொடுத்த அந்த பிரசங்கம் நிறைவேற. அல்லேலூயா! என்னோட ஊழியம் நிறைவேற, நான் பண்ணுகிற பிரசங்கத்தை எல்லாரும் கேட்க. அல்லேலூயா! ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, திடப்படுத்தி, சுகம் தந்து, சத்துவத்தை தந்து இன்றைக்கு நம்மளை இந்த அளவு நிலைநிறுத்தி இருக்கிறாரு. நோக்கம் என்ன? அவருடைய ஊழியத்தை செய்யணும். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! நடக்க பலப்படுத்துகிறார், பிரயாணம் பண்ண பலப்படுத்துகிறார், கர்த்தருக்காக சிலரை சாதிக்க பலப்படுத்துகிறார், யுத்தம் செய்ய சிலரை பலப்படுத்துகிறார், கர்த்தரை துதிக்க சிலரை பலப்படுத்துகிறார், ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்ய சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா! இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? அல்லேலூயா! நான் துதிப்பேன் ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தும், நான் உண்மை துதிப்பேன், எனக்கு பலனோ பலவீனமோ உம்மை நான் துதிப்பேன். ஒரு அல்லது சொல்லுவோமா? ஹல்லேலூயா! எனக்கு பலனோ பலவீனமோ உம்முடைய ஊழியத்தை செய்வேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருத்தரும் அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவரோ கர்த்தரோ உன்னை பலப்படுத்துவார். என் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள், இனியும் பலன் தருவார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே எளிமையில் இருக்கலாமா? எல்லாரும் அப்படியே எளிமையில் என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தி இருக்கிறதன் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீர், நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். எதற்கு? நடக்க, பிரயாணம் பண்ண, இன்னும் தேவனுக்காக சில காரியங்களை சாதிக்க என்னை பலப்படுத்தியிருக்கிறீர், யுத்தங்களை செய்ய என்னை பலப்படுத்தியிருக்கிறீர், உம்மை துதிக்க என்னை பலப்படுத்தியிருக்கிறீர், ஊழியத்தை செய்ய என்னை பலப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா! நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் இன்னும் சிலருக்கு கர்த்தர் தன்னுடைய விசேஷத்தை பலத்தினாலே அநேகரை இன்னைக்கு இடை கட்டுவார். இன்னும் சிலருக்கு இன்னைக்கான தன்னுடைய விசேஷத்த பலத்தை ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு அனுப்ப போகிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். அந்த பலனை உங்களுக்கு தருவார், அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஊரிபி கபலா தீரம் தரக சந்தல கர துலரபகா தீரபல ரூம் தரபனி அந்தரக துலரபஷ்யம் தலவா. இன்னைக்கு அவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! போதும், போதும், நான் வாழ்ந்தது போதும், ஆண்டவரின் ஜீவனை எடும் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! போதும், இந்த வேலை போதும், இந்த ஊழியம் போதும், இந்த சபை போதும், இந்த குடும்ப வாழ்க்கை போதும், இந்த குடும்ப இனி எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், யாரெல்லாம் போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, இல்ல இல்ல போதும் என்று சொல்லாத, நீ இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மகளே, இனி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மகனே. ஹல்லேலூயா! உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறேன். எந்த குடும்ப வாழ்க்கை போதும் என்று நினைக்கிறாயோ அதே குடும்பத்திலே நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறாய். என்ன வேலை போதும் என்று சொல்லுகிறாயோ, என்ன தொழில் போதும் என்று சொல்லுகிறாயோ,
அந்த இடத்துல உன்னை வைத்து நான் சாதிக்க வைத்திருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக ஒரு விசேஷித்த பலனை, அதற்காக ஒரு விசேஷித்த வல்லமை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் பெற்றுக் கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் பெற்றுக் கொள்கிறீர்கள்? அந்த பலன் இறங்கட்டும், அந்த பலன் இறங்கட்டும், அந்த பலன் இறங்கட்டும். எலியாவை எழும்பு, எலியாவை எழும்பு, எலியாவை எழும்பு. பலன்கள், பலன்கள், பலன்கள். நீ இன்னும் நடக்கணும், நீ இன்னும் பிரயாணம் பண்ணணும், இன்னும் தேவனுக்காய் பெரிய காரியங்களை சாதிக்க இருக்கிறாய். முடியவில்லை, உன் ஊழியம் முடியவில்லை, உன் பிசினஸ் முடியவில்லை, உன் வேலை முடியவில்லை, குடும்ப வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இன்னும் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய இருக்க நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ரபா பாபா துரபல ஹதரபா. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை ஓ வெளிப்படுகிறது. பெற்றுக்கோ தெய்வீக பலத்தை, பெற்றுக்கோ. யுத்தம் செய்ய ஒரு பலன், யுத்தம் செய்யக்கூடிய ஒரு பலன், யுத்தம் செய்யக்கூடிய ஒரு பலன் சிலர்கள் இறங்கியது. ஜெயம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு, யாரோ ஒருவர் சொன்ன அந்த செய்தியை கேட்டு பயந்து பலனிழந்து எலியாவை போல போதும் என்று சொல்லி நிறுத்த பார்க்கிற சிலர் இங்கு இருக்கிறீர்கள். நிறுத்த பார்க்கிற சிலர் இந்த ஆராதனையில பல இடங்களில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு வருகிறது, போதும் என்று சொல்லாதே, நிறுத்தி விடாதே, எழும்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாண வெகு தூரம், நீ இன்னும் நடக்க வேண்டி இருக்கிறாய், இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறாய், இன்னும் நீ பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறாய். உன்னை கொண்டு நான் அதை செய்ய வைப்பேன். எலியாவே அந்த வார்த்தை கண்டு பயந்து விடாதே, நின்று விடாதே, நிறுத்தி விடாதே, எழும்பு என்று சொல்லி கர்த்தரை உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கள். பயந்து விடாத, அந்த இயேசுவேலை நீ பார்க்க மாட்டாய். உனக்கு எதிரான வார்த்தைகளை சொன்ன அவர்களை நீ பார்க்க மாட்டாய். நீயோ எழும்பி பெரிய காரியங்களை சாதிப்பாய். இது கர்த்தருடைய வார்த்தை. துரபால பலன் இல்லையே, நடக்க பலன் இல்லையே, எழும்ப பலன் இல்லையே, ஊழியம் செய்ய பலன் இல்லையே, வேலை செய்ய பலன் இல்லையே, தொழில் செய்ய பலன் இல்லையே, குடும்பத்தை கவனிக்க பலன் இல்லையே. இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறாய எலியாவே. கர்த்தர் சொல்லுகிறார், பலப்படு, பலப்படு. இதோ உன்மேல என்னுடைய பெரிய வல்லமை, இதோ என்மேல உன்மேல என்னுடைய வல்லமை, இதோ உன்மேல என்னுடைய பலனை தருகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீ பாப்பா பா சக்க பாப்பா நீ கரபல வைஷந்தல வரி அந்தல வரம பண. தேங்க்யூ ஜீசஸ். நீ துதிப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ துதிப்பாயா? நீ எழும்புவாயா? என்னுடைய ஊழியத்தை செய்வாயா? பலவீனம் என்று பார்த்து இருந்து விடாத, பலவீனம் என்று பார்த்து கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்து விடாத. பலவீனம் என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை தள்ளிவிடாத. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மனை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மனை துதிப்பேன் ஆண்டவரே. பலவீனமா இருந்தாலும் உம்மை துதிப்பேன். நீ பலவீனத்திலையும் கர்த்தரை துதித்தால் பவுலே, பலவீனத்திலையும் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பலவீனத்திலையும் என்னை துதிக்க ஆயத்தமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் பலத்தின் மேல் பலனை நீ அடைவாய். கரங்களை வச்சு சொல்லுங்க, உம்ம நான் துதிப்பேன் ஆண்டவரே. என் நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும் உம்மை துதிக்கிறதை நிறுத்த மாட்டேன்.
ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன், ஊழியத்தை செய்வதை நிறுத்த மாட்டேன், யுத்தம் செய்வதை நிறுத்த மாட்டேன், நடப்பதை நிறுத்த மாட்டேன், பிரயாணம் பண்ணுகிறதை நிறுத்த மாட்டேன், கர்த்தருக்காக செய்கிறதை ஆலலை நிறுத்த மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தருக்காய் செய்கிறதை நிறுத்த மாட்டேன், நடக்கிறதை நிறுத்த மாட்டேன், பிரயாணம் பண்ணுகிறதை நிறுத்த மாட்டேன், கர்த்தருக்காய் சாதிக்க வேண்டியதை சாதிக்காமல் இருந்து விட மாட்டேன், யுத்தம் செய்யாமல் இருந்து விட மாட்டேன், துதிக்காமல் இருந்து விட மாட்டேன், ஊழியம் செய்யாமல் இருந்து விட மாட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருனே பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மரன் துதிப்பேன் ஆண்டவரே. உரபா சந்தல வௌந்திரி துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனமும் எல்லாரும் சொந்தமாய் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஒருமுறை கூட துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, என்னை காத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், உற்சாகமாய் கிருபைகள் என்னில் பெரிது செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் காத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தேனை, அவரை துதிப்போம், வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தேனை, தனம் வந்த போது நீ துளைத்தீர்கள் எல்லா நீரே தீர்த்தீரோ. துதிக்கிற மாட்டவர எல்லாரும் காரணம் அப்பாவை துதிப்போம், உண்டாகும் தருவான் தருவான்
தலை தருவா. எஸ் கணம் வல்லமை யுத்த செல்ல வைக்கிற வல்லமை ஓ நடக்க வைக்கிற பலன் ஓ பிரயாணம் உதவி செய்ய பலன் எழும்ப பலன் உறவளவ சாதிக்க பலன் ஊழிய செய்ய பலன் உறவள கதரபர் கதுரபலவ இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். நீ ரமான துருவி கர வௌசந்தலவா எழும்ப முடியவில்லையா, நடக்க முடியவில்லையா, பிரயாணம் பண்ண முடியவில்லையா, வேலை செய்ய முடியலையா, ஊழிய செய்ய முடியலையா, தொழில் செய்ய முடியலையா, இச்சை செய்ய முடியலையா, இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரை பலப்படுத்துகிற கரங்களை தட்டு நல்லா துணிங்க துணிங்க லபலம் பலன் உண்டு பலன் உண்டாக பலன் உண்டாக பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகள் வெளியேறு பாவதாக சகரபாக துரி தீரிவி கபரபலவ சந்தல கரபா. ஒரு தெய்வீக பலன் எலியாவை பலப்படுத்தின ஆவியானவர், சப்பனியை பலப்படுத்தின வல்லவர், கிதியோனை பலப்படுத்தின வல்லவர், தாவீதை யுத்தத்திற்கு பலப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பாய், கரங்களை ஊத்து சில துதிப்பாண்டவர் துதிப்பாப்பா, யுத்தத்தை நிறுத்த மாட்டேன், துதிக்கிறத நிறுத்த மாட்டேன், ஊழிய செய்கிறத நிறுத்த மாட்டேன், எலியாவை போல போதுமென்று சொல்லி கொண்டு போய் நித்திரை பண்ண மாட்டேன். எழும்பவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். உறவல ஹந்தரபல துரபல காரியுருள் வரலாம், பொல்லாப்பு நீ வரலாம், ஆயிரம் பேர் உனக்கு எதிராக எழும்பலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் எவரும் உன்னை மேற்கொள்வதில்லை, எவரும் உன்னை மேற்கொள்வதில்லை. அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த பலனை இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஒப்பு கொடுக்கிற உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே இன்றைக்கு யாரால துதிக்கவும் உம்மை ஊடிய ஊழியத்தை செய்யவும் யுத்தம் செய்யவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலும் வல்லாம, அவர்கள் மேலும் அவர்கள் மேல் நீர் கொடுக்கிற அந்த பலன் இன்னைக்கு நீர் கொடுத்து பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் துதிக்கிற நிறுத்தி விடாமல் உம்மை துதிக்க கிருபை கொடுக்கும் ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் அந்த பலன் இறங்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம் எல்லாரையும் பலப்படுத்தி இருக்கிறதற்கு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க் யூ ஜீசஸ், நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வராமின்னு சொல்லலாமா? நம்ம அப்படியே நிற்கிற நேரத்தில் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உன்னை சியோன்ல இருந்து என்றும் ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடும்போது நாம் தேவனை காய் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து
கொள்ளாத மட்டும் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் முப்பதும் அறுபதும் நூறுமாக முப்பதும் அறுபதும் நூறுமாக திரும்ப அசிவரிப்பார் உன்னை திரும்ப அசிவரிப்பார் கத்தர் முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்கள் முறித்து அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தந்து ஆசீர்வதிப்பார் என்றும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன்னை சீயோனில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் 30, 60, 100, 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் கட்டளையிடுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலைக்கான நன்றி. இரண்டாவது ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்கு நன்றி. விட ஜனங்களை கொண்டு வந்ததற்கு நன்றி. விட வார்த்தைகளை கேட்க உதவி செய்கிறப்போ ஸ்தோத்திரம். என் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, சில நோக்கங்களோடு சில திட்டங்களோடு நீர் எங்களுக்கு உம்முடைய பலத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற தேவன் உதவி செய்யும். இந்த கதற்கை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். படைத்த காணிக்கை தசம்பாங்கள் மிஷினை காணிக்கை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு, கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தார். அற்புதமான நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படும். இந்த வாரம் முழுவதும் இப்படி கிருபையும் இப்படி பலமும் எங்களோடு கூட இருப்பதாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தோடு ஐக்கியம் வழிநடத்துதலும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இயேசுவின் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஆமே.